நான் டாக்டர் சங்கேஸ்வரன், மணிப்பால் ஹாஸ்பிட்டல் சேலம். இன்னைக்கு நம்ம இந்த பார்க்க போற இந்த வீடியோல முழு உடல் பரிசோதனை, மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்ய வேண்டியதனுடைய அவசியம் குறித்து நம்ம பார்க்க போறோம். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் சொல்லக்கூடிய இந்த முழு உடல் பரிசோதனையில நம்ம நிறைய டெஸ்ட் எடுக்கிறோம், சுகர் டெஸ்ட், கொலஸ்ட்ரால், தைராய்டு, அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் நம்ம எடுக்கிறோம். இப்படி நிறைய டெஸ்ட்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சிலருக்கு சுகர் இருக்காது, ஆனால் அவங்க முன் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜ் இருப்பாங்க. சுகர் வந்து பின்னாடி வரும், பட் அதை முன்கூட்டியே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த ப்ரீ டயபெட்டிஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜை முன்னாடியே கண்டுபிடிப்பதன் மூலமாக நம்ம பின்னாடி அந்த பேஷண்ட்ஸ்க்கு சுகர் வருவதை தடுக்கவோ அல்லது குறைந்தபட்சம் தள்ளி போடவோ முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கிறது தெரியாது, சுகர் இருக்கும் சுகர் இருக்கிறது கண்டுபிடிக்காம இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்டில் எடுப்பதன் மூலமாக நம்மளால வந்து சுகரை கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறது மூலமாக ஏலியராகவே முன்கூட்டியே அந்த சுகரை கண்டுபிடிப்பதன் மூலமாக அவங்களுக்கு உடல் உறுப்புகள் செயல்பாடுகளை பாதிப்பு வராமல் நம்மளால தடுக்க முடியும். சுகரினுடைய காம்ப்ளிகேஷன்ஸை நம்மளால தடுக்க முடியும். அதே போல மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்கு. இந்த நோய்க்கு எந்த சிம்டம்ஸும் இருக்காது. தமிழில் சொல்ல போனால் வளர்சிதை மாற்ற நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது, ஆனால் நம்ம இதை மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். எதுக்காக இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் உள்ளவங்களுக்கு பின்னாடி சுகர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோமை முன்கூட்டியே முழு உடல் பரிசோதனை மூலமாக கண்டுபிடிப்பதன் மூலமாக நமக்கு சுகர் வருவதை தடுக்க முடியும். அதே போல ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதையும் நம்மளால தடுக்க முடியும். இதுக்கு மேல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் புற்றுநோய் கண்டுபிடிப்பு சிகிச்சை வந்து நமக்கு வந்து புற்றுநோய்க்கு வந்து சிகிச்சை இருக்கு. எல்லா விதமான புற்றுநோய்களுக்கும் வந்து 100% குணமடையக்கூடிய சிகிச்சைகள் இருக்கு. ஆனால் அதில் என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முன்கூட்டியே நம்ம புற்றுநோய்களை கண்டுபிடிக்கணும். ஸோ முழு உடல் பரிசோதனையின் மூலமாக ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோயை கண்டுபிடிப்பதன் மூலம் நாம் புற்றுநோயை 100% நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். ஆனால் லேட் ஸ்டேஜில் நம்ம புற்றுநோயை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாமல் பேஷண்ட் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ புற்றுநோயை ஏர்லியராக கண்டுபிடிக்கிறதுல மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லை, நமக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக, உதாரணத்துக்கு நம்ம கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்குது, நமக்கு வந்து சுகர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கண்டுபிடிப்பதன் மூலமாக நம்ம எந்த மாதிரியான உணவு முறை மாற்றத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் நம்மளால் முழு உடல் பரிசோதனையில் நம்மளால் முடிவெடுத்துக்க முடியும். ஸோ அதிகமான கார்போஹைட்ரேட் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க, பட் அவங்களுக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கும், சுகர் இருக்கும். ஸோ அதனால் கார்போஹைட்ரேட் இன்டேக்கை குறைச்சிக்கணும், ப்ரோட்டீன் இன்டேக்கை அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன உணவு முறை மாற்றங்களை தெரிஞ்சிக்க முடியும். அதே போல் உடற்பயிற்சி நமக்கு எந்த மாதிரியான நோய்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக, என்ன மாதிரியான நோய் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக உடற்பயிற்சி எப்படி நம்ம செய்யணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உடற்பயிற்சி செய்யணும், வாரத்துக்கு எவ்வளோ நேரம் உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்மளால் இந்த மாஸ்டர்கள் செக்அப் பண்ணுவதன் மூலமாக நம்மளால் பிளான் பண்ணிக்க முடியும். இந்த மாஸ்டர்கள் செக்அப் பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் 30 வயசுலேருந்து நம்ம பண்ணுறோம், 30 இயர்ஸ்லேருந்தே நம்ம பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்குது, 2000 ருபீஸ்லேருந்து 7500 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. அவங்கவுங்களுடைய தேவைகளை பொறுத்து மருத்துவரின் ஆலோசனைக்கேற்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்கேஜஸில் நமக்கு எந்த பேக்கேஜ் சரியாக வரும் அப்படிங்கிறத கணிச்சு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு அவங்க தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். தேங்க்யூ.